Hi, welcome to Nalini Zinu channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேபி ஃபுட் ரெசிபீஸ்ல லெக் பீஸ் ஃபார் பேபிஸ். இப்போ என்னோட குழந்தைக்காக நான் லெக் பீஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால இதில் உப்போ காரமும் நான் சேர்க்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு லெக் பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு காரம்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா கூட கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் அண்ட் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சிட்டிகை பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சோண்டு கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் எல்லாமே நான் வந்து 9 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் என் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு மசாலாவையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒத்துக்குது அப்படின்னதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெக் பீஸோட. அதுக்கப்புறம் இதை நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில்ஸ் வைக்க போகிறோம். இந்த வேக வச்ச தண்ணியை தனியாக நம்ம சூப் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க லெக் பீஸ் கொடுக்கும்போது ஃபுல் லெக் பீஸையும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுவும் 9 மாத குழந்தை வந்து கண்டிப்பாக ஃபுல் லெக் பீஸை சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு அவங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. சிக்கனில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மீட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் பல வீடியோகளுக்கு நல்லி சினு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.